கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் தினமருமத்துக்களில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இயேசு தரும் ஞானம் நீதிமொழிகள் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு பிரியமானவர்களே நாம் உலகில் அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காகவே இரவும் பகலும் அயராது உழைக்கிறோம் ஆனால் நமக்கு முக்கியமான செல்வம் ஞானமே நாம் செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாட வேண்டும் புதையலை தேடுவது போன்று ஆர்வமாய் ஞானத்தை தேட வேண்டும் சாலமோன் ராஜாவிடம் இயேசு என்ன வேண்டும் என்று கேட்டபோது இந்த மக்களை நீதியாய் நியாயம் செய்ய எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார் நம்மிடம் ஏசு இதே கேள்வியை கேட்டால் நாம் எத்தனையோ பொருட்களை அடுக்கி இருப்போம் ஆனால் சாலமோன் அரசர் ஞானத்தை கேட்டார் இறைவன் அவர் கேட்ட ஞானத்தை மட்டுமல்லாமல் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவருக்கு கொடுத்தார் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடைந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது சாலமோன் ராஜாவுக்கு ஞானத்தை கொடுத்த தேவன் இன்று நமக்கும் ஞானத்தை தர இருக்கிறார் அவர் பட்சபாதம் இல்லாதவர் நாம் எந்த செயல் செய்தாலும் அதை இறைவனுக்கு தெரியப்படுத்தி ஏசப்பா எனக்கு இந்த செயலை செய்ய ஞானத்தை தாரும் என் கையின் பிரயாசத்தை ஆசிர்வதியும் என்று ஜெபித்து செய்யுங்கள் அவர் உங்களுக்கு காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவார் இறைவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் நாம் ஒவ்வொரு செயலையும் இறைவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமுமாய் செய்யும் போது அவர் நம் செயல்களை ஆசிர்வதித்து நமக்கு வெற்றியை தருவார் அன்பு இறைவா நாங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நீரே ஆசிர்வதித்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஞானமாகிய செல்வத்தையே தேட கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்